ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th டேர்ம் 2ல சயின்ஸில் யூனிட் 5 Basis ஆஃப் Classification வகை பாட்டியலின் அடிப்படைகள் ஸோ அதான் பார்க்க போகிறோம் அதில் வந்து கிங்டம் ஆஃப் Organisms கொடுத்துருக்காங்க ஸோ அதோட களங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டொமைன்ஸ் ஸோ Bacteria இருக்குது அப்புறமா வந்து அரக்கியா இருக்குது அப்புறமா வந்து யூ இருக்கு இருக்குது ஓகேவா ஸோ இந்த பேக்டீரியாவோட இந்த கிங்டம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மோனேரா ஸோ அதாவது உலகம் கிங்டம் வந்து தமிழ் என்ன சொல்லிக்காங்க உலகம் அண்ட் கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னா உயிரினங்களின் உலகம் ஸோ அந்த பேக்டீரியாவுக்கு வந்து மோனிரா அதுக்கப்புறமா யூகேஆரியா இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து ப்ரோட்டிஸ்ட் ஃபங்கே அப்புறமா பிளான்ஸ் அதாவது தாவரங்கள் அண்ட் அனிமல்ஸ் வந்து விலங்குகள் ஓகே கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சும்மா வந்து ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நான் சொல்கிறேன் வந்து சார்ட்டிங் ஆஃப் திங்ஸ் இஸ் வெரி மச் ரிக்கொயர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சார்ட்டிங் ஓகே சார்ட்டிங் ஆஃப் திங்ஸ் இஸ் வெரி மச் ரிக்கொயர்ட் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ அதாவது அந்த பொருட்களை வந்து வகைப்படுத்துதல் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு சொல்லிக்காங்க அண்ட் நமக்கு வந்து நிறைய நம்மளை சுற்றி நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு ஏ போட் எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஹாவ் பின் ஐடென்டிஃபைட் அண்ட் நேம்டு டில் நவு ஸோ இது வரைக்கும் எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து நேமும் கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் இந்த உலகத்தில் வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் போர்ஷன்ஸ் ஆஃப் அந்த ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை தான் வந்து மொத்த ஸ்பீஷீஸ்லேயே கொஞ்சம் ஸ்பீஷீஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம் எடுத்துகிட்டோன்னா அதோட பிகேவியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா அதை வந்து தெ நோன் பயாலஜிஸ்ட் அதை வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகேவா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்ட்டு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே ஒரு அந்த ஆர்கானிசம் எடுத்துகிட்டோன்னா அதோட பிகேவியர் ரிலேஷன்ஷிப் அந்த ஆர்கானிசம் உள்ளாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் வந்து தெரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பயாலஜிஸ்ட் வந்து டூ குரூப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களை வந்து வகைப்பட குரூப் பண்ணுறது ஸோ இது வந்து எதை இருக்குது அப்படின்னா அதோடய காமன் ஃப்யூ ஃபியூச்சர்ஸ் அதாவது பொது பண்புகளின் அடிப்படையில் தான் வந்து குரூப்பிங் அதாவது தொகுத்தல் வந்து பண்ணுறாங்க அண்ட் இதை வந்து என்ன சொல்கிறாங்க பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அதாவது உயிரியல் வகைப்பாட்டியல் வகைப்பாட்டியல் சாரி வகைப்பாட்டியல் என்னப்படும் ஓகே தமிழில் உயிரியல் வகைப்பாட்டியல் அதாவது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் திங்ஸ் ஃபவுண்டின்யூர் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துக்காங்க அது தேவையில்லை ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அது எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணுறது எப்படி வந்து உங்கள் ரூ கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறது அந்த திங்ஸை வந்து ஓகேவா ஸோ அதை குரூப் பண்ணுறது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த குரூப்பிங் எதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைகோட்டோமோஸ் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ டை கோட்டோமர்ஸ் கீ அப்படின்னா இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் அப்படின்னு தமிழில் அண்ட் வந்து இது என்ன அப்படின்னா டைகோட்டமஸ் கீ அப்படின்னா என்ன இது வந்து ஒரு டூல் இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசமை வந்து கிளாஸ்ஃபை பண்ணுற பண்ணுறதுக்காக ஸோ எதை பொறுத்து அப்படின்னா அதோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஓகேவா வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகளை பொறுத்து கிளாஸ்ஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூலை தான் வந்து ஒரு கருவியாக செயல்படுறதா இந்த டைகோட்டமஸ் கீ ஸோ இதோட ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ சிங்கிள் ஃபியூச்சர் தட் டிஃப்ரென்ஷியேட் எ க்ரூப் ஈஸிலி ஸோ ஒரு சிங்கிள் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் வந்து ஒரு குழுவையும் அதாவது என்னென்ன அந்த ஒரு குரூப்பை வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் கேரக்டர் செலக்டட் டூ செப்ரேட் அ குரூப் அஸ் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சண்டாக ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு ஒரு குழுவை வந்து பிரிக்க முடியும் அதாவது ஒரு குரூப்பை வந்து செப்பரேட் பண்ண முடியும் கண்டினியூ த செகண்ட் ஸ்டெப் அண்டர் ஒன்லி ஒன் ஐட்டம் வில் ரிமென் அட் த எண்ட் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஒன்றே ஒன்று மட்டும்தான் மீதம் இருக்கும் வரையில் வந்து என்னது அந்த இரண்டாவது நிலையம் வந்து தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு கேட்ரு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு அது லாஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெப் வந்து கன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட்டு வந்து ஒன்றே ஒன்று ரிமைன் ஆகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் டைகோட்டாமி ஆஃப் அனிமல் ஸோ விலங்குகளை இரு பகுதிகளாக பகுத்தல் அது ஸோ யூஸிங் எ டைகோட்டோமி பேட்டர்ன் கிளாஸிஃபை த கியூன் லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ்ட்ரிச் பீகாக் மங்கி ஃப்ராக் டோட் ஏர்டில் ஸ்னேக் ஷாக் கோல்டு ஃபிஷ் அண்ட் டேப் வார்ம் எத்வாம் அண்ட் லீச் அப்படின்னு சொல்லிட்டு அனிமலை கொடுத்துட்டு இந்த டைகோட்டோமோ கீ வச்சுட்டு இந்த பேட்டர்னை வச்சுட்டு இதை வந்து பிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம எப்படி பிடிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன் வீ கேன் கிளாஸிஃபை தம் இன் இன்ட்டு டூ குரூப்ஸாக ஸோ முதுகெலும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம் பேக் போன் இருக்கிற அனிமலை வந்து திரும்பவும் வந்து சப் குரூப்பாக வந்து அதோட பாடி டெம்ப்ரேச்சரை வச்சு பிரிக்கலாம் ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் வந்து அதோட டிஃப்ரென்சஸ் அதாவது ஃபர்தர் இருக்கா இறகுகள் இருக்கா ஹேர் இருக்கா அதில் வந்து செதில்கள் மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்கா ஸோ இதை வச்சு திரும்பவும் பிரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஸோ அந்த வகைப்பாட்டியலின் அடிப்படையை பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் சோல் இன் நம்பர் தட் தே நீட் டு பி கிளாஸிஃபைட் இன்டு ஸ்மாலர் க்ரூப்ஸாக ஸோ இந்த உயிரினங்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில் காணப்படுகிறது அண்ட் இதை வந்து சிறிய தொகுப்புகள் அதாவது சிறிய குரூப்பை வந்து வகைப்படுத்த வேண்டியது வந்து என்ன அப்படின்னா அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தெர் கேரக்டரிஸ்டிக் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்ஸை ஸோ அந்த என்னது அந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த உயிரினங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது அவங்க அதோட கேரக்டரை பொறுத்து அப்புறம் வந்து என்ன வேறு கேரக்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன டிஃப்ரென்சஸ் அண்டு சிமிலாரிட்டிஸ் அந்த அதாவது என்ன ஒற்றுமை இருக்குது இல்லை என்ன வேறுபடும் தன்மை இருக்குது ஸோ அதை வச்சு தான் வந்து வகைப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஐடென்டிஃபை அனிமல் வித் பேக் போன் அண்ட் வித்தவுட் பேக் போன் பேஸ்ட் ஆன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃப்ளோசார் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ முதுகெலும்பு உடையது முதுகெலும்பு அச்சது வர்ட்டிப் பிரேட்ஸ் அதை வந்து நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் வார்ம் பிளட்டட் அண்ட் கோல்டு ப்ளட்டட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இன்வெர்டிப் வந்து ஜாயின்ட் லெக்காக இருக்கும் அண்ட் லெக் இல்லாமல் இருக்கும் ஸோ வார்ம் பிளட்டடில் மேமல்ஸ் இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும் கோல்டு ப்ளட்டட்லாம் வந்து ஃபிஷ் ரெப்டைல்ஸ் ஆம்ஃபீபியன்ஸாக அப்புறமா ஜாயின் லெக்ஸில் மூணு பேர் த்ரீ பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கிறது அப்புறம் த்ரீ பேருக்கு மேலே இருக்கிறது வித்தவுட் லெக்ஸ்னால் அந்த காலே இல்லாமல் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து வார்ம் லைக் நாட் வார்ம் லைக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே கொஞ்சம் பிக்ஸ் அந்த அனிமல்ஸ் அந்த அனிமல்ஸோடு அந்த படம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எது வந்து வேர்டு பிரே இன்வெர்ட் பிரேட் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அது பார்த்தாலே தெரியும் இல்லையா உங்களுக்கு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ யூ நோ Aristotle was a Greek philosopher and thinker who lived about 2400 years ago. Aristotle came up with the following grouping system that was used for almost டூ தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத்து ஸோ இவர் தான் வந்து ஒரு கிரேக்கு தத்துவம் மற்றும் சிந்தனையாளர் இவர் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆண்டுகளுக்கு அந்த இயர்ஸ் முன்னாடியே வாழ்ந்தவர் இவர் வந்து உருவாக்கிய தொகுப்பு அமைப்பாத குரூப் சிஸ்டம் இருக்கு இல்லையா ஸோ இவர் ட இறந்து டூ தௌசண்ட் வருடங்களுக்கு பிறகும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹீ கிளாசிஃபைட் ஆல் ஆர்கானிசம் இன்டு எய்தர் அனிமல்ஸ் ஆல் பிளான் ஸோ இவர் வந்து எல்லா அந்த உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் அப்படின்ட்டு பிரித்த பிரித்தெடுத்தாரு ஸோ தென் ஹீ கிளாஸ்வேட் இன்ட்டு தோஸ் வித் பிளட் அண்ட் தோஸ் வித் வித் அவுட் பிளட் ஸோ அதுக்கப்புறமா வந்து ரத்தம் முடைய விலங்குகள் ரத்த மற்ற விலங்குகள் அப்படின்ட்டு பிரித்தார் தென் த அனிமல்ஸ் ஆர் கிளாஸ்வேட் இன்ட்டு டூ இன்டூ த்ரீ குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் மூமெண்ட் ஸோ அது வந்து மூவ் ஆகும் இல்லையா ஸோ அதை வச்சு இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் வந்து நடப்பவை பரப்பவை நீந்துபவே வாக்கர் ஃப்ளையர் ஸ்விம்மர்ஸ் அப்படின்ட்டு பிரித்தாங்க ஸோ

உயிரினங்களை கண்டறிந்து குழுக்களாக பிரித்தல் ஓகேவா ஆர்கானிசம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து குரூப்பாக செப்பரேட் பண்ணுறது தான் வென் வி கிளாஸ் வை திங்ஸ் வி புட் தம் இன்டு குரூப் பேஸ்ட் ஆன் தேர்டிக்ஸா ஸோ அதோட பண்புகளை பொறுத்து தான் நம்ம வந்து குரூப்பில் வந்து போடுவோம் ஸோ ஒய் டூ வி கிளாஸ்ஃபை திங்ஸ் கிளாஸ்ஃபைங் திங்ஸ் மேக் இட் ஈஸி ஃபார்ஸ் டு நோ தர் சிம்லாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஸோ இந்த இந்த மாதிரி வகைப்படுத்தும் போது ஒற்றுமைகள் மற்றும் வே அந்த வேறுபடும் தன்மைகள் வந்து நமக்கு தெரிய வருது அண்ட் திங்ஸ் வித் சிம்லர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் டு சேம் குரூப் தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி சிம்லர் இன் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக் ஸோ சிம்லராக ஸோ சேமாக இருக்கிற அந்த பண்புடை அது எல்லாமே ஒரே குரூப்பில் போடுவோம் ஸோ அதுங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர்ஸ் ஒத்து போகும் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கனா திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டர்சிக்ஸ் ஆஃப் க்ளாஸ்வேட் இன் டிஃப்ரெண்ட் குரூப் தீஸ் திங்ஸ் ஆர் யூஷுவல் டிஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டர் அதே மாதிரி டிஃப்ரெண்டாக கேரக்டர் இருக்கிறத வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் குரூப்பில் வந்து போடுவாங்க இதில் அட்லீஸ்ட்டு ஒரு கேட்ராவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னது கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் இன் பெட்டர் வே ஃபார் எக்ஸாம்பிள் வீ கேன் கிளாஸிஃபை அ நியூலி டிஸ்கவர்ட் ஆர்கானிசம் வீ வுட் கம் டு நோ ஹவு இட் ரிலேட் வித் ஈச் தான் ஸோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அதாவது வகைப்படுத்தல் ஸோ இது வந்து நமக்கு லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸை பற்றி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அதை பற்றி நமக்கு ஈஸியாக வந்து தெரிய தெரிய முடியுது ஐ மீன்ஸ் கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வகைப்படுத்தல் வந்து நம்ம சுற்றி இருக்கிற அந்த உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் ஏதோ உயிரேட்ட பொருட்கள் எது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா புரிந்து கொள்ள உதவுகிறது உதாரணமாக வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு புதியதாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து அல்லது வந்து ஏதாவது ஒரு உயிரினம் வகைப்படுத்துவதால் அது வந்து மற்றவர்களோடு எந்த வகையில் தொடர்புடையது இன்னொரு ஆர்கானிசம்ஸ் கூட எந்த வகையில் அது ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடியும் நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடடட் டு டு ஐடென்டிஃபை அன் ஆர்கானிசம்ஸ் கரெக்ட்லி ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரினத்தை கண்டு சரியாக வந்து கண்டு கண்டறியணும் அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஒரு உயிரினத்தின் தோற்றம் மற்றும் அதோட அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து தெரிந்து கொள்ள இது வந்து உதவுகிறது டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் ஏமோ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் ஸோ அந்த பல்வேறு பட்ட உயிரினங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு இருக்கு இல்லையோ ஸோ அதை வந்து உறுதி செய்ய இது வந்து உதவுகிறது கிளாஸிஃபிகேஷன் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியக்ராஃபிக்கல் ஏரியா ஸோ இது வந்து பூவியில் வந்து பல இடங்களில் காணப்படும் அந்த உயிரினங்களினோட தகவல்களை பற்றி நமக்கு வந்து அறிந்து கொள்ள முடிகிறது இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் மஸ்ட் ஹவ் எ வேல்ட் ஃப்ரம் சிம்லர் ஒன்ஸ் ஸோ இது வந்து சிம்லர் சாரி சிம்லர் ஒன்ஸாக ஸோ எளிமையான இருந்து சிக்கலான உயிரினங்கள் எவ்வாறு தோன்றினா அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது சயின்டிஸ்ட் ஹவ் பீன் ஏபிள் டு டிஸ்கவர் அண்ட் கிளாஸிஃபை மோர் தென் டூ மில்லியன் ஆர்கானிசம்ஸ் ஆன் இயர் இர்த் ரேஞ்சி ஃப்ரம் டைனி ஆர்கானிசம்ஸ் ஆன் இயர் த சாரி டைனி பேக்டீரியா டு த லார்ஜஸ்ட் ப்ளூவேல்ஸாக ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க இந்த பேக்டீரியா இப்போ அந்த சிறிய சிறிய உயிரினம் முதல் பெரிய உயிரினமான நீளத்திம்கலம் ப்ளூவேல் இருக்குல்லையா ஸோ அது வரைக்கும் பெரிய உயிரினம் வரை இரண்டு மில்லியன் உயிரினங்களுக்கு மேலாக இருப்பதாக இந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஓகே கண்டுபிடிச்சு அதை வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆர்கானிசம் இஸ் கிளாஸிஃபைட் இன் கேட்டகரி பேஸ்ட் ஆன் இஸ் எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப் வித் அதர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதோட அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க

இறங்கு வரிசையில் அமைக்கும் முறையே இந்த பிரிவுகளின் படிநிலை ஹைர் ஆஃப் கேட்டகரிஸ் அப்படின்னு டிசைனிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் ஓகேவா அது சிஸ்டம் ஆஃப் அரேஞ்சி கேட்ட கேட்டகரிஸ் இன்ன டிசன்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் வித் அதர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஓ அதாவது உயிரினங்களோட அவற்றுக்குள்ள தொடர்பினை வந்து டிசன்டிங் ஆர்டரில் வந்து இறங்கும் வரிசையில் அமைக்கும் முறை தான் இந்த ஹைர் ஆஃப் கேட்டகரி இது சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் லினேயர்ஸ் அண்ட் இதை வந்து லினேயர்ஸ் ஹையர் ஆர்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மொதலில் வந்து செவன் கேட்டகரிஸ் இருக்குது கிங்டம் ஃபைலம் கிளா டிகிரி டிசைனிங் ஆர்டர் அப்படின்னு பெருசுலேருந்து இல்லை சின்னதாக வந்து அரேஞ்ச் பண்ணுறது இல்லையா ஸோ அப்போ வந்து கிங்டம் அப்புறம் ஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸை ஸோ ஸ்பீஷிஸாக வந்து லாஸு இதுதான் வந்து என்னன்னா ஒரு அந்த கிளாஸிஃபிகேஷனோட அடிப்படை அழக பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிபிகேஷன் எதுன்னு கேட்டால் என்ன ஸ்பீஷிஸ் ஓகேவா கிங்டம் ஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸை ஸோ so based ஆன் த அபோவ் க்ளாஸிஃபிகேஷன் த ஃபாலோய் டேபிள்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபைலம் வித் ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஃபைல் அண்ட் கிளாஸஸ் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேற்கண்ட வகைப்பாட்டியலின் அடிப்படையில் வேறுபட்ட தொகுதிகள் ஓகே ஃபைலம் அப்படிங்கிறது வந்து த தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தொகுதிகள் மற்றும் மகுப்பு பொது பண்புகள் எடுத்துக்காட்டுகளுடன் அந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிங்டம் அப்படின்னா உலகம் ஃபைலம் அப்படின்னா தொகுதி அப்புறம் கிளாஸ் அப்படின்னா வகுப்பு அண்டு ஆர்டர் அப்படின்னா வரிசை ஃபேமிலினா குடும்பம் ஜீனஸ் அப்படின்னா பேரினம் அப்புறமா வந்து ஸ்பீஷிஸ் அப்படின்னா சிட்டினம் ஓகேவா இதில் வந்து ஒரு ஃபோர்டீன் இது கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பரில் ஸோ என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொது பண்புகள் அண்ட் அதோட டிவிஷன் புதிவு வந்து கொடுத்துருக்காங்க மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலா சீடோபோடியா ஃபிளாஜல் அண்ட் சிலியா ஃபார் லோக்கோமோஷன் ரீப்ரொடியூஸ் பை ஃபிஷ்ஷன் ஆர் கான்ஜுகேஷன் அதாவது மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறது அதுக்கு வந்து அதாவது போலி கால்கள் இருக்கிறது ஃபிளாஜல்லாக இருக்கும் தசையிலை அப்புறம் சிலியா அது மூவ் ஆகுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும் அண்ட் இது வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னா ஃபிஷ்ஷன் ஆர் கான்ஜுகேஷன் அதாவது பிளவு முறையிலோ அல்லது வந்து இணைவு முறையில் வந்து அந்த இது நடக்குது ரீப்ரொடக் ரீப்ரொடக்ஷன் ஸோ அதுக்கு வந்து டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலம் ப்ரோ புரோட்டோசோவா ஸோ தொகுதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபைலம் புரோட்டோசோவா அமீபா யூக்லினா பரமேஷியம் தான் வந்து இதோட எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து மல்டி செல்லர் ஆர்கானிசம் வித் ஹோல்ஸ் இன் இந்த பாடி ஸ்கெல்டன் ஃபார்ம்டாஸ் பிக்யூல்ஸ் ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ இது வந்து மல்டி செல்லு ஆர்கானிசம் அண்ட் இதில் வந்து துளைகள் அதாவது ஹோல்ஸ் வந்து அவங்களோட பாடியில் காணப்படும் அண்டு ஸோ ஸ்கெல்டன் வந்து ஃபார்ம்ட் ஆஃப் ஸ்பெக்யூல்ஸ் அப்படின்னா முட்களாலான அந்த ஸ்கெல்டன் இருக்கும் முட்களாலான அந்த ஸ்கெல்டன் ஏ செக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் மூலமாக இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் வந்து நடக்கும் ஸோ எக் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைலம் பொரிஃபரா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து லியூகோசோலினியா ஸ்பான்ஜிலா அண்டு சைக்கான் ஓகே பொரிஃபராவோட எக்ஸாம்பிள் வந்து லியூகோசோலினியா ஸோ ஸ்பான்ஜில் அண்ட் சைக்கான் ஸோ இதோட ப்ரோட்ரோசோவானா அதோட எக்ஸாம்பிள் என்ன அது எந்த கிளா ஃபை இதில் வருது ஓகேவா எந்த ஃபைலம் குள்ளாடி வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மல்டி செல்லார் ஆர்கானிசம் ட டிப்ளோ பிளாஸ்டிக் சிசைல் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங்

ஸோ ஹைட்ரா சி அனிமோன் அப்படின்னா கடல் சாமந்தி அப்புறமா ஜெல்லி மீன்கள் அண்டு கோரல்ஸ் அப்படின்னா பவளங்க ஸோ ஃபில்டேட்டக்கு உள்ளாடி என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஏ சிலோமேட்ஸ் பேரசைட்ஸ் இன்சைட் த பாடி ஆஃப் அனிமல் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் மோஸ்ட்லி ஹெர்மோ ஃப்ராடேட ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உடற்குழி அற்றவே ஒட்டு விலங்குகள் மற்றும் மனிதர்களோட உடலில் உட்பகுதியில் காணப்படுகிறது ஏ சிலோமேட்ஸ் அப்படின்னா உட்கூ உடற்குழி வந்து இல்லாதது அண்ட் இந்த பேராசைட்ஸ் வந்து ஹியூமன் பீங்ஸ் வர அனிமல்ஸ் உள்ளாடி இருக்கும் இது வந்து ஹெர்மா ப்ராடக்ட்ஸ் அதாவது போத்து வந்து ஃபீமேல் அண்டு என்னது பைசெக்ஷுவல் ஏரியா ஸோ இது வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா இருபால் உயிரிகள் அப்படின்னு சொல்லிக்காங்க பைசெக்ஷுவல் அப்படின்னா இருபால் உயிரிகள் வந்து காணப்படுகின்றன அண்டு ஃபைனம் பிளாட்டி ஹெல்மந்தஸ் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிளானேரியா லிவர் ஃப்ளூ பிளட் ஃப்ளூ டேப் ஃபார்ம் ஸோ இது வந்து என்னது தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் லிவர் ஃப்ளூ பிளட் ஃப்ளூ அண்ட் டேப்வாம் ஸோ இது வந்து தட்டை புழுக்கள் அல்லது பிளாட்டிஹில் மந்தஸ் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஓகேவா எடுத்துக்காட்டு வந்து பிளானேரியா அதுக்கப்புறமா லிவர் ஃப்ளூக்கு அப்படின்னா கல்லீரல் புழு அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளூக்கு அப்படின்னா ரெத்த புழு அண்டு டேஃபாம் அப்படின்னா நாடா புழு ஸோ இந்த தொகுதிக்கு பேர் தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா பிளாட்டி ஹில்மந்தஸ் ஆர் தட்டை புழுக்கள் அப்படின்னு தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அன்செக்மெண்டட் பாடி மோஸ்ட்லி பேரசைட்ஸ் இன் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் காசிங் டிசீசஸ் ஏக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ வந்து என்ன இதில் வந்து அன்செக்மெண்டட் பாடி அப்படின்னா உடற்கண்டங்கள் அச்சவை ஸோ பெரும்பாலும் மனிதன் மற்றும் விலங்குகளில் வந்து நோய்களை உருவாக்கும் ஒரு ஒற்றுணி வந்து இதுதான் ஸோ இனப்பெருக்கம் வந்து பாலின முறை அதாவது ஏசெக்ஷல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது இது வந்து ஃபைலம் ஆர் நெமெட்டோடா ஸோ இதை வந்து உருளை புழுக்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எக்ஸாம் வந்து அஸ்காரிஸ் லும்பிகோட்ஸ் ஸோ இது வந்து உருளை புழுக்கள் இதுதான் வந்து என்னது ஹியூமன் பீங்ஸில் டிசீஸை வந்து உருவாக்கும் நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் செக்மெண்டட் பாடி மோஸ்ட்லி ஹெர்மாஃப்ராடைட்ஸாக அதாவது என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னா மூவடுக்கு உயிரிகள் அண்ட் இது வந்து செக்மெண்டட் அதாவது உடல் வந்து கண்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளன அண்ட் பெரும்பாலும் வந்து இருபர உயிரிகள் ஸோ உயி இருபற உயிரிகள் வந்து அதாவது பயோசெக்ஷுவலாக இருக்கும் இல்லை வந்து யூனிசெக்ஷுவலாக இருக்கும் அண்ட் இதோட அந்த டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபைலம் அனலிடா எக்ஸாம்பிள் வந்து எர்த்துவோம் நெரிஸ் லீச்சா ஸோ என்னது எர்த்துவம் நெரிஸ் லீச் அண்ட் இது வந்து எதுக்குள்ளாடி வரும் அனலிடா இது வந்து தமிழில் வளைத்தசை புழுக்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த ஃபைலம் தொகுதி இருக்கு இல்லையா அது வந்து வலைத்தசை புழுக்கள் அல்லது அனலிடா ரெண்டையும் படிச்சு வச்சுக்கோங்க உள்ளவங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா செக்மெண்டட் பாடி திக் கைட்னியஸ் க்யூட்டிக்கல் ஃபார்மிங் ஆன் ஸ்கெல்டன் பார்ட் அண்ட் ஜாயிண்டட் லெக்ஸ் யூனிசெக்ஷுவல் எக்ஸி செக்ஷுவல் டைமோஃபிசம் ஸோ இது வந்து செக்மெண்டட் பாடி அதாவது உடல் வந்து கண்டங்களில் வந்து உடையது அண்ட் இந்த திக் கைட்னியஸ் க்யூட்டிக்கல் ஃபார்மிங் ஆன் எக்ஸோஸ்கெல்டன் அதாவது உடற்பரப்பு தடித்து கயிற்றினான புற சட்டகத்தை கொண்டுள்ளது எக்ஸ்கெல்டனாலே சட்டகம் தான் ஓகேவா புற சட்டகம் அப்படின்னா ஸ்கெல்டன் நெக்ஸ்ட் பேட் அண்ட் ஜாயிண்டட் லெக்ஸ் ஸோ இதோட லெக்ஸ் வந்து கால்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இணை மற்றும் இணை இணையுறுப்புகளால் வந்து ஆனது யூனிசெக்ஷுவல் எக்ஸிப்ஸ் செக்ஷுவல் டைமோஃபிசம் ஸோ இது வந்து ஒருபால் உயிரிகள் இவற்றில் வந்து ஆண் பெண் வேறுபாடு வந்து உண்டு எக்ஸாம்பிள் சாரி எக்ஸாம்பிள் இல்லையா அந்த டிவிஷன் வந்து ஃபைவ்ல மாத்ரோ போடா ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ப்ரான் மில்லிபீட் இன்செட் ஸ்கார்பியோன் ஸ்பைடர் ஓகேவா அதுக்கப்புறமா சாஃப்ட் பாடியோட அன்செக்மெண்டட் மஸ்குலா ஹெட் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ் ஆண்ட் லே ஷெல் செக்ஷுவல் டிப்ரடக்ஷன் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த சாஃப்ட் பாடி அதாவது மென்மையான மென்மையான அந்த உடல் அமைப்பு உடையது அண்ட் அன்செக்மெண்டட்னால் அது வந்து பிரிக்கப்படாமல் இருக்கும் கண்டங்கள் அச்சவை அண்டு மஸ்குலர் ஹெட் ஸோ இது வந்து தசையிலான தலைப்பகுதி அப்புறம் வந்து பாதபோதி மற்றும் வந்து உள்ளுறுப்பு இருக்கும் அந்தக்கப்புறம் மேண்டில் அண்டு கேல்கேரிய ஷெல் அதாவது கால்சியத்தினால் ஆன ஒரு ஓடு காணப்படுகிறது இதில் வந்து செக்ஷுவல் டிப்ரஷன் நடக்கும்ைல வந்து என்ன அப்படின்னா மொலஸ்கா எக்ஸாம்பிள் வந்து கட்டில் ஃபிஷ் ஸ்னெயில் ஆக்டோபர்ஸ் ஸோ கட்டில் ஃபிஷ் அப்படின்னா கணவாய் மீன்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நத்து அப்புறமா ஆக்டோபர்ஸ் நெக்ஸ்ட் நயன்த் ஒன் வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூஸ்லி மெரெயின் ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்பிக்யூல்ஸ் ஓவர் த பாடி ஸோ இது வந்து கடலில் மட்டும் காணப்படுபவை அந்த உடலில் வந்து மொத்தமாக மு முட்கள் மற்றும் அந்த ஸ்பைன்ஸ் உட் சுவர் வந்து முட்களை கொண்டுள்ளது அண்ட் வாட்டர் மாஸ்குலர் சிஸ்டம் டியூப் ஃபீட் ஃபார் ஃபீடிங் ரெஸ்பிரேஷன் அண்ட் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ இது வந்து நீர் குழல் மண்டலமும் குழாய் கால்களும் உணவூட்டத்திற்கும் அப்புறமா வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல வந்து லோக்கோமேட் அதேமாதிரி இடப்பெயர்ச்சியாவுக்கும் இது வந்து உதவுகிறது ஸோ இதில் வந்து என்னென்னா செக்ஷுவல் டிப்ரெஷன் நடக்கும் எக்ஸ் இது வந்து என்னன்னா ஃபைலம் எக்னோடமேட்டா ஆர் முட்தோலிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீனா ஸ்டாஃபிஷ் சி அர்ஜுன் கடல் தான் இதுலேயும் போட்டுருக்காங்க ஆல்ரெடி வந்து சி அனிமோன் தான் கடல் சாமந்தின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சி அர்ஜுனையும் வந்து தமிழில் கடல் சாமந்தின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நான் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஆர் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழ் மீனிங் வந்து என்ன அப்படின்ட்டு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு நெக்ஸ்ட்டு பிரிட்டில் ஸ்டார் அது வந்து நொறுங்குரு நட்சத்திர மீன் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு சி குக்கும்பர் வந்து கடல் வெள்ளரி அண்டு சி லில்லினா கடல் லில்லி ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம் காடேட் ஸோ ஃபைலம் காடேட்டில் அக்வாட்டிக் கோல்டு ப்ர்டட் விரேட் வித் போட் ஷேப்டு பாடி அண்ட் ஜான்ஸ் லொக்கமேஷன் பை பேர்ட் அண்ட் மீடியம் ஃபின் செக்ஷுவல் ரீப்ரட்ஷன் இதை பார்த்தா இது நம்ம வாசிக்கும்போதே போதே தெரியுது ஸோ இது வந்து ஃபிஷ்ஷை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன கிளாஸ் வந்து கிளாஸ் பீஸ் பைசஸ் ஓகேவா ஸோ ஆர் கிளாஸ் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன்கள் தான் எக்ஸாம்பிள் வந்து ஷார்க்கு கட்லா முல்லை அண்ட் தில் திலேப்பியா திலேப்பியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸோ திலேப்பியா அப்படிங்கிறது ஒரு மீன் அப்புறம் சுறா அப்புறம் கட்லா அப்புறம் வந்து முல்லட் ஓகேவா நெக்ஸ்ட் லெவன்த் ஒன்று வந்து ஆம்ஃபீபியஸ் கோல்டு பிளட்டட் டூ பேர் ஆஃப் ஃபிலிம் செக்ஷுவல் ரீப்ரட்ஷன் ஸோ ஆம்ஃபீபியஸ் ஸோ அது வந்து கிளாஸ் ஆம்ஃபீபியா எக்ஸாம்பிள் வந்து என்ன வந்து ஃப்ராகு டோடு செலமண்டர் அப்புறமா வந்து சிசிலியன் அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டு டென் அண்ட் லெவன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து க்ளோ கோல்டு பிளட்டட் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ரெப்டேலியா ஸோ கிளாஸ் ரெப்டேலியாவில் வந்து என்ன அப்படின்னா அது வந்து கோல்டு பிளட்டட் தான் அது வந்து லங்ஸ் வச்சு ப்ரீத் பண்ணும் அதுக்கப்புறம் அதோட பாடியில் ஸ்கேல்ஸ் இருக்கும் அப்புறமா பெண்டாடாக்டல் லிம்பு ஸோ லிம்பு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அண்டு இது வந்து பெண்டா அப்படின்னா ஃபைவ் இல்லையா ஸோ வந்து ஐந்து விரல்களுடைய கால்கள் இது இது வந்து எதுக்கு அப்படின்னா ஏறுவதற்கும் ஓடுவதற்கும் ஸோ அதுக்காக தான் இது வந்து ஓவி பெரஸ்ஸாக அதாவது முட்டை இடுற ஒரு உயிரினம் அந்த அந்த வகையை சேர்ந்தது ஸோ இது வந்து கிளாஸ் ரெப்டீலியா இதில் வந்து லிசார்ட் பள்ளி எல்லாம் இருக்கு இல்லையோ ஸோ பள்ளி இனம் டர்டில்ஸ் டாட்டாஸ் ஸ்னேக்ஸ் அண்ட் க்ராகடைல்ஸ் வந்து இதில் வரும் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஏவ்ஸ் ஸோ இது வந்து பேர்ட்ஸ் வரும் இது வந்து என்ன அப்படின்னா வார்ம் பிளட்டட் அண்ட் இதில் அதில் வந்து வெளி வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த இது வந்து என்னன்னா ஃபர்தர்ஸ் இருக்கும் எதுக்காகனா அந்த பறக்கிறதுக்கு அப்புறம் அந்த போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பான்சியாக இருக்கும் அதுக்குள்ளாடி ஏர் கேவட்டிஸ் இருக்கும் நல்ல ஐஸ் இருக்கும் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுவும் வந்து முட்டை தான் இடும் இல்லையா ஸோ வி பேரஸாக இதோட இது பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸு வந்து ரோலர் பேர்டு வேடர் பேர்டு ஹூப்பர் பேர்ட் பேரட்ஸ் பேரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக ஃபோர்டீன் மேமலியா கிளாஸ் மேமலியா ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வரும் ஸோ இதில் வந்து வாம் பிளட்டடாக ஸோ நமக்கு இயர் இருக்குது அப்புறமா வந்து ஆர்பிசி இருக்குது நான் நியூக்லியேட்டட் ஆர்பிசி இருக்குது ஸோ நம்ம வந்து விவி பேரஸ் அதாவது நம்ம வந்து வி கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் இல்லையா ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க டக்கு பில் பிளாட்டிப்பர்ஸ் கங்காரு கேட் டாக் டைகர் சீப்ரா அண்ட் மேன் ஓகேவா ஸோ அப்புறமா ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்னது அனிமலோட கிளாஸிஃபிகேஷன் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிளோட அந்த படத்திலோடு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிளான்டோட கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம் ஸோ ஸோ இந்த பிளான்ஸே வந்து அதோட டைக்கட்டாமியை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம் டூ டை டூ மெயின் குரூப்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டு இன்னொன்று வந்து நான் ஃப்ளவரிங் பிளாண்ட் அதாவது பூவா தாவரம் சாரி பூக்கும் தாவரம் மற்றும் பூவா தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து என்ன ப என்ன இருக்காது அப்படின்னா அதில் வந்து சீட்ஸ் வந்து இருக்காது ஆனால் ஃப்ளவரிங் பிளான்ஸில் என்ன இருக்குன்னா சீட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த அந்த பிளான்ட்டோட பாடியை பொறுத்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அகெய்ன் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது பூவா தாவரங்கள் ஆல்கே மோசஸ் ஃபர்ன்ஸ் அப்படின்ட்டு அதே இது வந்து பேஸ்ட் வந்தே ஃப்ரூட் பாடி இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்கு இல்லையா பூக்கும் தாவரங்கள் அதோட அந்த கனி உண்டாக்கும் அந்த கனி ஐ மீன் அந்த ஃப்ரூட் ஒன் வரும் இல்லையா ஸோ அந்த உறுப்பை பொறுத்து அது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கிளாஸ்வே இருக்குது ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்டே டூ வந்து எகெயின் டிவைட் ஆகுது ஒன் வந்து ஜிம்னோஸ்வம்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஆன்ஜியோஸ்வோம் ஓகேவா ஸோ இதை பா இந்த இதை பாருங்கள் ஸோ இதில் வந்து பிளான்ட் கொடுத்துருக்காங்க ஸோ தாவரங்கள் அது வந்து டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸு ப்ரொடியூஸ் சீட்ஸ் அதாவது விதைகளை உருவாக்குவதில்லை விதைகளை வந்து உருவாக்குபவே ஸோ இந்த டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸில் வந்து என்ன இருக்கு அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா அதுவும் எகெய்ன் வந்து த்ரீயாக வந்து கிளாஸ்ஃபை ஆகுது ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் நோ ட்ரூ ரூட்ஸ் ஆர் ஸ்டெம்ஸ் ஆர் லீவ்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து ரூட்டு ஸ்டெம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஸோ அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆல்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எகெயின் வந்து ஹேஸ் சம் ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் ஸோ அதாவது அதில் வந்து வேர் தண்டு மற்றும் இலைகள் போன்ற ஒரு அமைப்பை கொண்டுதான் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க மோ மோசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொன்று வந்து டூ நாட் ப்ரொடியூஸ் ஹீல்ஸில் வந்து வேர் தண்டு மற்றும் இலைகள் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ஃபேர்ன்ஸ் நான் வந்து த்ரீயர் வே ஆகும்னு சொன்னேன் இல்லையா ஆல்கே மோசஸ் அண்ட் ஃபேர்ன்ஸ் ஸோ ஆல்கேனால் அந்த ரூட்டு ஸ்டெம் லீவ் எதுவும் லீவ்ஸ் எதுவுமே இருக்காது மோசஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஓகேவா ரூட்டு ஸ்டெம் லீவ்ஸ் மாதிரி ஆனால் அது வந்து உண்மையை கிடையாது உண்மையாக இருக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இன்னொன்று ஃபேர்ன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ரூட்டு ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ப்ரொடியூஸ் ஹீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து ஸோ அதுல ஜிம்னோ அண்ட் ஆன்ஜியோ ஃபோம்ஸ் அது வந்து இதாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி அது வந்து சீடு ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு முன்னாடி கொடுத்துருப்பாங்க ஸோ நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் டூ மெயின் க்ரூப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் அப்படின்னு பார்த்தோம் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளானில் வந்து சீட்ஸு இருக்காது அது வந்து சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் தான் வந்து சீடை வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆல்கே மோசஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை ஆகும் அண்ட் ஃப்ரூட் பாடி அதோட ஃப்ரூட் பாடியை ஓகேவா ஸோ அது எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்காங்கன்னா அதோட நேச்சர் ஆஃப் த பிளான்ட் பாடியை பொறுத்து தான் அந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆல்கே மோசஸ் ஃபர்ன்ஸுன்னு கிளாஸிஃபை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அதோட ஃப்ரூட் பாடியை வச்சு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அப்படின்ட்டு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிம்னோஸ்பேம்ஸ் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டும் ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த ஜிம்னோஸ்வம்ஸ் வந்து சீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ அது வந்து ஒரு நான் ஃப்ளவரிங் பிளான் விச் ப்ரொடியூஸ் சீட்ஸ் ஆன் ஓனர்ஸ் என்னென்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அண்ட் இந்த ஜிம்னோஸ் பேர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ ஒரு நான் ஃப்ளவரிங் பிளான் விச் ப்ரொடியூஸ் சீட்ஸ் ஆன் ஓனர்ஸ் ஜிம்னோஸ்பேம்ஸ் அண்ட் அந்த சீட்ஸ் வந்து என்னென்னா க்ளோஸ்டாக இருக்காது நேக்கட் சீடாக இருக்கும் ஜிம்னோஸ்வம்ஸ் மீனிங்னா மீனிங்கே வந்து என்னென்னா நேக்கட்ஸ் சீடு தான் ஸோ வந்து இங்கே கார்னிஃப்ளர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கூம்பு தாவரம் ஸோ நீங்கள் பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேக்டஸ் அந்த மாதிரி அந்த இதில் வந்து இருக்கும் அந்த கூம்பு தாவரம் ஸோ அந்த கூம்பு மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ளவரிங் பிளான் வந்து ஆன்ஜியோஸ்வம் ஸோ ஆன்ஜியோஸ்வம்ஸ் அப்படின்னா அந்த சீடு வந்து உள்ளாடியே இருக்கும் க்ளோஸ்டாக க்ளோஸ்டாக இருக்கும் ஓகேவா இது வந்து ஓப்பன் சீடன்னு அது வந்து க்ளோஸ்டு சீடுன்னு சொல்லலாம் ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து ஓப்பன் சீடன் அண்ட் ஆன்ஜியஸ் வந்து க்ளோஸ்ட் சீடர் ஸோ இந்த ஆன்ஜஸ் பர்ம்ஸ் எகைன் வந்து டூ பிரியுது டை காட்டடன் அண்ட் மோனோ காட்லன் ஸோ மோனோ காட்லன்னா அதில் வந்து ஒரு தான் இருக்கும் அதாவது ஒரு வித்திலே கொண்டவை எக்ஸாம்பிள் வந்து பேடி ஸோ பேடி பார்த்தா தெரியும் அண்ட் டை காட்லன்னா வந்து ரெண்டு வித்திலே ஸோ அந்த டேமரன் சீடை பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதான் டேமரன் அப்படின்னா புள்ளி இல்லையா ஸோ இரு வித்திலே கொண்டவை அண்ட் ஒரு வித்திலை கொண்டவை அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து ஆல்கே பற்றி பார்க்கலாம் ஸோ ஆல்கேயோட அந்த பிளான்ட் வந்து தேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேலஸ் அப்படின்னா என்ன அந்த ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டோன்னா அதில் வந்து வேறு தண்டு மற்றும் இலை வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாட் வேறுபாடாச்சு ஸோ இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்காது ஸோ எல்லாமே ஒரே இதாக தான் இருக்கும் வேறும் தண்டும் அப்புறம் இதில் எதுனே நமக்கு தெரியாமல் இருக்கும் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஓகேவா அதுதான் வந்து தாலஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ப்ரீ ப்ரீடாமினன்ட்லி அக்வேட்டிக் அக்வாட்டிக் அதாவது இது வந்து நீரில் வாழ்பவே அண்ட் இதோட உடல் அமைப்பானது ஒரு செல் அல்லது மல்டி செல் பல செல்களால் ஆனது அண்ட் ஃபிலமெண்டிஸ் அதாவது நாரிழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவும் இதில் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து காலை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மோசஸா ஸோ மோசஸ் அப்படிங்கிறது பிளான் பாடிஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் டு இன்டு ட்ரூ ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ் ஸோ இதில் வந்து வேறு தண்டு இலை எல்லாமே இருக்கும் பட் அது வந்து என்னது நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ட்ரூ அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பட் அது வந்து உண்மையானது கிடையாது இதுவும் வந்து வாட்டர் லிவிங் பிளான் தான் இதுக்கு வந்து இதோட லைஃப் சைக்கிள் இதோட கம்ப்ளீட்டாக அதோட லைஃப் சைக்கிளை வந்து வாழ்கிறதுக்காக வாழ்க்கையை அந்த சுழற்சியின் அளவு அதை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னா இது வந்து மாய்ச்சரில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ நீரை விரும்புவே ஹேண்ட்ஸ் ஏர் அஃபர்டஸ் ஆம்ஃபீபியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மோசிஸ் வந்து என்னது அது வந்து ஒரு ஆம்பிபியஸ் பிளான்ட் ஸோ இது வந்து இருவாழ்வி தாவரங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தே டூ நாட் ஹாவ் எனி ஸ்பெஷலைஸ்டு வேஸ்குலார் டிஷ்யூ ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் எக்ஸாம்பிள் ஃபுன் ஏரியா ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு சைனம் ஃப்ளோயம் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஒரு டிஷ்யூஸ் வந்து இருக்காது அந்த வாட்டர் அண்ட் ஃபுட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் ஏரியா நெக்ஸ்ட் வந்து ஃபேர்ன்ஸு ஸோ ஃபர்ன்ஸ் அப்படின்னா தமிழில் பெறணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் பாடிஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடியாண்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க அந்த வயல்வெளியில் எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க அடியாண்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே அதுதான் வந்து ஃபர்ன்ஸை ஸோ இதோட இதில் வந்து ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் அப்படின்னு கரெக்டாக நமக்கு வேறுபடுத்தி காமிச்சிருக்கும் அண்ட் இதோட லீவ் லீவ்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அது வந்து லார்ஜாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஸ்மாலாக இருக்கும் அண்ட் இதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து இருக்குதுக்குன்னா வாட்டர் அண்ட் ஃபுட்டை வந்து கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விச் க்ரோஸ் இன் ஷேடி மாய்ஸ் அண்ட் கூல் பிளேஸை ஸோ இது வந்து நிலத்தில் முதலில் தோன்றிய நில வாழ் தாவரம் அண்ட் இது இது வந்து அந்த கூலான பிளேசஸில் வந்து நிறைய வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வயல்வெளிகள் எல்லாமே இருக்கும் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து அடியாண்டம்னா தான் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிம்னோஸ்பர்ம் ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பிளான்ஸ் ஆஃப் பெரனியல் உட்டி எவர் கிரீன் வித் ட்ரூ ரூட் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஓகே வாய் ஸோ இது வந்து நிறைய வருஷம் வாழ்கிறது ஓகே பெரனியல் பல்லாண்டு வாழ் தாவரங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அதோட அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டை மாதிரி இருக்கும் அண்ட் அது வந்து எவர் கிரீன் வந்து ட்ரூ ரூட்ஸும் ரூட் இருக்கும் ஸ்டெம் இருக்கும் அண்ட் லீவ்ஸ் இருக்கும் இலேயும் வந்து சைலம் இருக்கும் அண்ட் அதில் வந்து வெசல்ஸ் இருக்காது ஃப்ளோயம் இருக்கும் அதில் வந்து கம்பேனியன் செல் இருக்காது ஓகேவா அண்டு ஓவியூல்ஸ் ஆர் நேக்க்டு ஸோ வித் அவுட் ஓவரி ஸோ ஓவியூல்ஸ் வந்து நமக்கு கண்ணில் தெரியற மாதிரி இருக்கும் ஓகேவா ஐ மீன் சூல்கள் வந்து திறந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவியூர்ஸ் அப்படின்னா சூழ்கள் வித்தவுட் ஓவரி ஸோ வந்து சூட் பைய வந்து அதில் இருக்காது ஹென்ஸ் டூ நாட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ் ஸோ இதில் வந்து ஃப்ரூட் வந்து இருக்கா ஐ மீன் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண சீட்ஸ் அண்ட் ஆக்கர் ஸோ சீட்ஸ் வந்து வெளியில் அப்படியே தெரியும் எக்ஸாம்பிள் வந்து பைனஸ் அண்ட் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் ஸோ அந்த பிளான்ல எந்த பார்ட் வந்து சீடாக மாறும் அப்படின்னு சொல்கிறங்க சொல்லுங்கள் ஓகேவா ஓவரியா ஓவியூலாக அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள் எந்த பாட்டு வந்து ஃப்ரூட்டாக மாறும் ஓகேவா எந்த பாட்டு ஓவரிய ஓவியூவில் எடுத்துக்கோங்க இல்லைனா வேறு ஏதாவது இருந்தாலும் ஓகே ஸோ இந்த இதில் வந்து அந்த எந்த பாட்டு வந்து பிளான்ல ஓ இது சீடாக வந்து மாறும் அண்ட் எந்த பாட்டு வந்து ஃப்ரூட்டாக மாறும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கேட்டிருந்தேன் பட் யாருமே லாஸ்ட் வேறு வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு ஆன்சர் யாருமே பண்ணல ஸோ இந்த டைமாவது பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஓகே ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சீட்ஸ் வந்து நாக்கட் அதை பார்த்தாலே தெரியும் இல்லையா ஸோ இதான் வந்து சீடாக எக்ஸாம்பிள் வந்து பையன்ஸ் அண்ட் சைக்கல் ஸோ இதை வந்து பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து ஆன்ஜியோஸ் பர்ம்ஸை ஸோ ஆன்ஜியோஸ் பேர்ஸ் வந்து அதே தான் ட்ரூ ரூட் இருக்கும் ஸ்டெம் இருக்கும் லீவ்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வேறுபடுத்தி காமிச்சிருக்கும் இதில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும் வித் ஃபோர் வேர்ல்ஸ் கேலிக்ஸ் கொரோலா ஆண்டீஷியம் அண்ட் கைனீஷியம் அப்படின்ட்டு ஸோ ஹென்ஸ் நோனஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸை ஸோ இதில் வந்து தமிழில் வந்து இதுக்கு சொல்லணும் அப்படின்னா புள்ளி வட்டம் வட்டம் மகரந்த தாழ் வட்டம் மற்றும் சூல சூலக வட்டம் அப்படின்னு நான்கு அடுக்குகளை கொண்ட மலர்களை இது வந்து உருவாக்குவதால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க பூக்கும் தாவரம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரி வந்து அந்த ஃப்ளவருக்கு உள்ளாடி இருக்கும் ஸோ இதிலே ஆன்சர் வந்துச்சு அந்த ஓவரி வந்து ஃப்ரூட்டாக வந்து மாறும் ஓவியூல் வந்து சீடாக வந்து மாறும் ஓகேவா

ஸோ ஒரு பிளான்ல வந்து ஒரே ஒரு குவாலிட்டாக இருந்துச்சுன்னா அது மோனோகாட் பிளான் வந்து ரெண்டு குவாலிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டை காட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தோம் பேடி வந்து மோனோகாட் டேம்லன் வந்து டை டைகாட் ஓகேவா ஸோ அது படத்தோட காமிச்சிக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து த ஃபை கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஸோ இந்த ஃபை கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்ஹெச் விட்டேகர் அப்படிங்கிறவர் ஸோ இந்த முறையை வந்து முன்மொழியப்பட்டது யாரால ஆர்ஹெச் விட்டகரா ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஸோ இது வந்து ஃபார்ம் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்ஜஸ் செல் ஸ்ட்ரக்சர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன் ஸோ அதாவது அந்த செல் அமைப்பு உணவு ஊட்டமுறை உணவு மூலம் மற்றும் உடல் அமைப்பு போன்ற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமாக தான் இந்த எனது ஃபைவ் எனது ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஆர்ஹெச் வித்தகர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ப்ரொப்போஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் வந்து மோனரா ஸோ கிங்டம் ஓனராக வந்து ஸோ என்ன இருக்குன்னா பேக்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மோனரா உலகத்தில் வந்து ஆல் ப்ரோ ப்ரோ கேரியோட்டிக்ஸ் பிலாங் டு த கிங்டம் மோ மோனரா விச் டூ நாட் பர்சஸ் ட்ரூ நியூக்ளியர் ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது ஓகேவா இருக்காது ஒரல்ஸ் வந்து அது வந்து உண்மையான நியூக்ளியஸாக இருக்காது ஓகே அண்ட் செல் மெம செல் ஆஃப் த ப்ரோ கேரியோர் டூ நாட் ஹேவ் நியூக்ளியர் மெமரியன் ஸோ இந்த இந்த கிங்டம் மோனராவில் இருக்கிற அந்த ஆர்கானிசத்தோட செல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ கேரியோட்டோட செல் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்மையும் இருக்காது ஸோ அதில் எந்த ஒரு நுண் உறுப்புகளும் வந்து இருக்காது ஓகேவா அண்டு அதை பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மோனரா அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் கிங்டம்ஸ் அனிமல்ஸ் பிளான்ஸ் ஃபங்கே பாக்டீரியா அண்டு புரோட்டிஸ்டா ஸோ பேக்டீரியா தான் நம்ம மோனரா அப்படின்னு பார்த்தோம் ப்ரோட்டிஸ்டா அனிமல் பிளான்ஸ் அண்டு ஃபங்கே ஓகே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் த பேக்டீரியா ஹெட்ரோட்ராபிக் பட் சம்மர் ஆட்டோட்ராப்ஸ் பேக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் மோனரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஹெட்ரோட்ராபிக் அண்டு ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்னென்னா சில பேக்டீரியல் பேக்டீரியா இருக்கு இல்லையா ஸோ பிற ஊட்ட முறை சார்ந்தவை அண்ட் சில பேக்டீரியா வந்து சுயமாக தன்னை தானே வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது ஸோ இந்த பேக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து எக் மோனராவுக்கே எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டா ஸோ இந்த கிங்ன ப்ரோட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செல்லார் ஆர்கானிசம் இருக்கும் அண்ட் கொஞ்சம் மல்டி செல்லார் யூ கேரியோட்டிகளும் இதில் வந்து இருக்கும் தேர் ஆர் டூ மெயின் குரூப்ஸும் வந்து இருக்குது இந்த பிளான் லைக் ப்ரோட்டிஸ்ட் ஆர் ஃபோட்டோஸ் இந்த திக் அண்ட் ஆர் காமன்லி கால்ட் ஆல்கே ஸோ இந்த சில இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் இந்த சிக்ஸ் வந்து நடக்கும் ஸோ அது மூலமாக வந்து ஃபுட்டை வந்து என்ன தயாரிக்கும் இல்லையா ஸோ அந்த இதை வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பிளான்ஸை வந்து ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆள்கேனே வந்து செல்லார் யூனிசெல்லார் செல்லார் இருக்குது ஸோ அனிமல் லைக் ப்ரோட்டஸ்ட் ஆர் கால்டு புரோட்டோசோவன் ஸோ பிளான்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க ஆல்கே அண்ட் அனிமல்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க ப்ரோட்டோசோவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து அமீபா அண்ட் பரமேஷியம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து கிங்டம் ஃபங்கே ஸோ ஃபங்கே அப்படின்னா பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபங்கே வந்து யூ கேரியோ டிக்ஸ் மோஸ்ட்லி வந்து மல்டி சொல்ல தான் பலசெல் உயிரி தான் இது வந்து ஒரு என்சைம் வந்து செக்ரீட் பண்ணும் எதுக்காக அப்படின்னா அந்த ஃபுட் இருக்குது இல்லையா ஸோ அந்த டு டைஜஸ்ட் அ ஃபுட் அண்ட் அப்சர்வ் த ஃபுட் ஆஃப்டர் டைஜஸ்டட் பை த என்சைம்ஸை ஸோ இது வந்து அந்த ஃபுட்டை வந்து செரிமானம் மீன் செரிமானமே சரியான டைஜெஸ்டன் தான் ஸோ அதை வந்து செரித்துக்கொள்றதுக்காக இது வந்து ஒரு என்சைமை வந்து செக்ரீட் பண்ணும் so ஸோ secrete enzyme to digest the food and அண்ட் the food after digested by the enzymes so fungi வந்து ஒரு சாப்ரோஃபை ஃபங்கே சாப்ரோஃபைட்ஸ் டிகம்போசஸ் parasites அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க so இந்த fungi வந்து என்ன என்ன அப்படின்னா சாருணிகள் இல்லைன்னா வந்து டிகம்போசஸ் அப்படின்னா சிதைப்பான்கள் அதாவது சிதைவை செய்யும் அந்த பூஞ்சுகள் எல்லாம் அப்படின்னு இல்லைன்னா அப்படின்னா பேரசைட்ஸ் அதாவது ஒட்டுணிகள் அந்த மாதிரியும் இருக்கும் காணப்படுகிறது கிங்டம் ஃபங்கையில் என்னெல்லாம் இருக்குது மோல்ட்ஸ் மைல்டியூஸ் மஷ்ரூம்ஸ் மஷ்ரூம்ஸ் ஈஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து கிங்டம் பிளான்டே ஸோ தாவர உலகம் அண்ட் பிளான்டேயை வந்து செல்லார் யூ கேரியோட்டிக் தான் அது வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்கும் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டார்ச் அண்ட் லிப்பிட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது லிப்பிட்டுக்கல் ஒரு ஆயில் அல்லது வந்து ஃபேட் வடிவமாக சேமிக்கப்பட்ட உணவுகளாக உள்ளன அண்ட் பிளான் செல்லில் வந்து செல்வால் இருக்கும் அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் இந்த அப்புறமா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் சப்போர்ட் அண்ட் கிங்டம் பிளான் வந்து ஃபேன்ஸும் இருக்கும் அப்புறமா கோன் வியரிங் பிளான்ட் இருக்குது அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ கிங்டம் அனிமேலியை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டிசெல்லர் யூ கேரியாட்டிக் தான் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் ஹெட்ரோட்ராபிக் அனிமல் அப்படின்னு சொல்லிக்காங்க அதாவது இது மற்ற இன்னொன்று இன்னொன்றை சார்ந்து தான் வந்து இன்னொரு ஆர்கானிசம்ஸை சார்ந்து தான் வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் இல்லையா ஸோ அது வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அதனால் இது வந்து ஹெட்ரோட்ராபிக் அனிமல் செல்ஸில் வந்து செல்வால் இருக்காது நிறைய மெம்பர்ஸ் அந்த அனிமல் கிங்டம் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ டு ஸோ நம்ம வந்து லோக்கோ மோஷன் நடக்கும் இல்லையா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் அனிமல் கிங்டம் கேன் மூவ் எக்ஸாம்பிள் வந்து ப்ரேட் லைக் ஸ்பாஞ்சஸ் ஹைட்ரா ஃபிளாட் வார்ம் ரவுன் வார்ம் இன்சர்ட் ஸ்னேல் ஃபிஷர்ஸ் அண்ட்வெர்டிப்ளேட் லைக் ஃபிஷ் ஷாம்ஃபிபியன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமா இம்பார்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபை கிங்டம் அப்படின்னு கொடுத்துக்காங்க ஸோ ஒவ்வொனுக்கும் மோனிரா ப்ரோட்டிஸ்டா ஃபங்கே பிளான் அனிமேல் அனிமேலியா ஸோ ஃபஸ்ட்டு செல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மோனிராவில் வந்து யூனிசொல்லாக ப்ரோ கேரட்டிக் நியூக்ளியஸ் இருக்காது அப்புறமா ப்ரோடிஸ்டலா வந்து யூனிசொல்லாக தான் ஆனால் யூ கேரோட்டிக் அண்ட் ஃபங்கியில் வந்து என்னென்னா மல்டி மல்டிசெல்லார் யூனிசெல்லாக தெரியும் இல்லை சிங்கிள் செல்டு அண்டு செல்டு ஆர்கானிசம் ஸோ ஃபங்கே அப்படின்னா நான் க்ரீன் அந்த க்ரீன் கிடையாது ஆனால் யூ கேரோட்டிக் பிளான்ண்டே வந்து செல்லார் யூ கேரோட்டிக் அனிமல்லையும் வந்து அதே தான் நியூக்ளியஸ் வந்து மோனரா கிடையாது மற்ற எல்லாத்துலேயுமே ப்ரெசன்ட் பாடி ஆர்கனைசேஷன் வந்து செல்லார் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதை ஒரு செல் தானே மற்றது எல்லாமே வந்து செல்லு ஃபங்கே எல்லாம் வந்து மல்டி செல்லா பிளான்டில் வந்து டிஷ்யூ ஆர்கன் லெவலில் ஆர்கேனில் இருக்கும் அதே மாதிரி அனிமல்லே வந்து செல்லு வந்து என்ன ஆகும் டிஷ்யூ குரூப்பாக இருந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகும் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும் ஸோ ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனா ஃபார்ம் ஆகும் ஸோ அதான் அப்புறம் நியூட்ரிஷன் பார்த்திங்க அப்படின்னா மானரை வந்து ஏதோ ஒரு ஆட்டோட்ராபிக் ஒரு தண்ணி தனியாக ஃபுட்டை வந்து உண்டாக்கும் இல்லை அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்கும் ப்ரோட்டீஸ்டையும் அதே மாதிரி தான் ஃபங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு மூணு இதாக இருக்கும் சாப்ரோஃபைட்டிக் சாரோணிகள் ஒட்டோனிகல் அண்ட் சிம்ப சிம்பையோட்டிக் அப்படின்னா அது எங்கே வந்து இருக்குதோ அதுக்கு வந்து அந்த பிளான்ட்டுக்கும் வந்து யூஸ் ஆகும் அந்த அந்த ஃபங்கையும் வந்து பெனிஃபிட் எடுத்துக்கும் ரெண்டுக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது சிம்பையாட்டிக்காக ஃபங்கே வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளான்டே வந்து பிளான்ட் தெரியும் ஆட்டோட்ராப் அண்ட் அனிமல் வந்து என்னது ஆட்டோட்ராப்பாக இல்லை ஹெட்டோட்ராப் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பேக்டீரியா ப்ளூ கிரீன் வந்து மோனிரா ஸ்பைரோகேரா அண்ட் கிளாம்டோ மோனர்ஸ் வந்து ப்ரோட்டீஸ்டாக ரைஸ் ஓப்பர்ஸ் அண்ட் அகாரிகஸ் வந்து ஃபங்கே அண்ட் ஹேர்பு ஷர்ப்ஸ் ட்ரீஸ் பிளான்டே அப்புறமா வந்து அனிமல்ஸுக்கு தெரியும் இல்லை ஃபிஷ்ஷு ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் ஃபை ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து சயின்டிஃபிக்காகவும் நேச்சுரலாகவும் இருக்குது அறிவியல் ரீதியாகவும் இயற்கையாகவும் இருக்குது இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன செல்லுவர் ஆர்கனைசேஷன் என்ன டைப் ஆஃப் மல்டி மல்டிசொல்லரா அது என்ன மாதிரி நியூட்ரிஷன் ஆட்டோட்ராப்பா ஹெட்ரோட்ராப்பா ஸோ அதோட பரிணாம வளர்ச்சி இது எல்லாமே வந்து சொல்லுது இட் இஸ் அ மோஸ்ட் அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் மாடர்ன் கிளாஸிஃபிகேஷன் அஸ் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் பிளேஸ்டு ஃபைலோஜெண்டிகல் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த உயிரினங்கள் வந்து மரபு வழியில் வகைப்படுத்துவதால் இது வந்து முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இன்க்ளூட்ஸ் ஸோ இட் இங்கே கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் காம்ப்ளக்ஸ் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன்று ஸோ அந்த எளிமையான உயிரினத்துலேருந்து எப்படி வந்து சிக்கலான உயிரினம் வரையே படிப்படியாக வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத வந்து குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க எகெயின் வந்து டிமெரிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வைரஸஸ் வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு ப்ராப்பராக தெரியாது மல்டிசெல்லா ஆர்கானிசம் வந்து ஹாவ் ஒர்ச்சுனேட்டட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டிஸ்ட் அதாவது பல சில உயிரினங்கள் வந்து ப்ரோட்டிஸ்ட்டுகளில் இருந்து பல முறை தோற்றுவிக்கப்படுகிறது அது ஒரு டிமெரிட் அண்ட் இந்த இந்த மாதிரியான கிளாஸிபிகேஷனில் வந்து ஹேஸ் ட்ராபேக் வித் ரெஃபரன்ஸ் டு த லோவர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அதாவது அடிமட்ட உயிரினங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வந்து வழங்கலை சம் ஆர்கானிசம் இன்க்ளூட் அண்ட் ப்ரோட்டஸ்டால் நாட் யூ கேரட்டிக் ஸோ ப்ரோட்டஸ்டால்க்கு கீழே வர சில உயிரினங்களை வந்து யூ கேரட்டிக் பண்பை கொண்டதில்லை ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் வந்து அதிகம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பைனாமியல் நாமன் க்ளேச்சர் அதாவது பைனாமியல் நாமன் க்ளேச்சர் அப்படின்னா இரு சார் பேரிதல் அப்படிங்கிறது தான் ஸோ கேஸ் பாஹின் வின் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு ஸோ அதான் பைனாமியல் நாமன் கிளேசர் அண்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவரு ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது கரோலஸ் நியூ செவன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் ஸோ இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பயோனாமியல் நாமன் க்ளேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்ஸ் அண்ட் ஆர்கானிசமுக்கு வந்து நேம் போடுறது ஓகேவா ஸோ இதில் வந்து ஜீனஸ் நேம் இருக்கும் ஸ்பீஷியஸ் நேம் இருக்கும் ஸோ ஜீனஸ் நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அண்ட் ஸ்பீஷியஸ் நேம் வந்து செகண்ட் இருக்கும் ஸோ ஜீனஸ் நேம் வந்து கேபிடல் லெட்டரில் எழுதணும் பிகின்ஸ் அதாவது ஸ்டார்டிங் வந்து கேபிடல் லெட்டர் இருக்கணும் அண்ட் ஸ்பீஷியஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் எக்ஸாம்பிள் வந்து ஓனியனுக்கு வந்து அல்லேவம் அல்லியம் சாட்டேவம் ஸோ ஜீனஸ் வந்து அல்லியம் ஏ வந்து கேபிட்டல் ஸ்பீஷியஸ் நேம் வந்து சாட்டேவம் ஸோ எஸ் வந்து ஸ்மால் லெட்டர் வர்ணாக்லா நேம் இஸ் லோக்கல் நேம் தட் இஸ் ஃபெமிலியாக ஃபார் எ பர்டிகுலர் பிளேஸ் ஸோ வர்ணாக்லா நேம் அப்படின்னா லோக்கலாக வந்து வட்டார மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ற ஒரு ஆர்கானிசமுக்கு வந்து குறிப்பிட்ற நேமை தான் வர்ணாக்லா நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயோனாமல் நேம் வந்து என்னன்னா யூனிவர்சல் நேம் ஸோ அது வந்து சேஞ்சே ஆகாது ஆனால் வந்து வருணா நேம் வந்து நம்ம இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவோம் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அதை வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் பயோனோமியல் நேம் சேஞ்ச் ஆகாது ஸோ பயோனாமல் நார்மண்ட் கிளேச்சர் அண்ட் க்ளாஸிஃபிகேஷன் ஹெல்ப் சைன்டிஸ் டு ஐடென்டிஃபை எனி ஆர்கானிசம்ஸ் அண்ட் டு ப்ளேஸம் இன் அ பர்டிகுலர் ஹையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பயனாமல் நார்மண்ட் கிளேச்சர் வந்து அது எந்த உயிரினம் அதோடய இனம் என்ன அதை வந்து எந்த இதில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் நேம் ஹியூமன் பீங்ஸ் வந்து ஹோமோசாப்பியன்ஸ் ஆனியன் வந்து அல் அல்லே அழியம் சட்டைவம் அப்புறமா ராட் பார்த்தீங்க அப்படின்னா ராட்டஸ் ராட்டஸ் அப்புறமா வந்து அதாவது பீச்சு ஸோ புறா பார்த்தீங்க அப்படின்னா கொலம்பா லிவியா அண்ட் டாமரிண்டு ஸோ டாமரிண்டஸ் இண்டிகா அப்புறமா எலுமிச்சை வந்து சுட்ரஸ் சிட்ரஸ் அருண்டிஃபோலியா ஓகேவா சிட்ரஸ் அருண்டிஃபோலியா அப்புறம் நீம் ட்ரீ வேப்ப மரம் பார்த்திங்கன்னா அசோட் அசோடி ரேட்டா இண்டிகா அசோட்ரி இண்டிகா அப்புறமா ஃப்ராக் வந்து தவளைக்கு வந்து ராணா ஹெக்ஸாட் ஆக்டையில அப்புறமா கோக்கனட்டு தேங்காய்க்கு வந்து காக்கஸ் நியூசிஃபரா அப்புறமா நெல் ஃபேடி பேடிக்கு வந்து ஒரிசாஸ் அட்டைவா ஃபிஷ்ஷுக்கு வந்து கட்லா கட்லா ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் ஐனன்சிஸை ஜிஜர் வந்து ஜிஞிபர் ஒஃபிஷினே பப்பாயா வந்து கேரிக்கா பப்பாயா டேட்டு வந்து ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா ஸோ இதை இது கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் ஸோ இதை வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க இல்லை மேக்ஸிமம் தெரிஞ்ச தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஸோ தெரியாததை வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸோ கம்ப்யூட்டரில் வந்து பெயிண்டை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து எதுவுமே இல்லை ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ